சென்னை குளத்தூர் பகுதியில் தர்பூனிசினி பழங்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை பொதுமக்கள் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பவித்ராவிடம் கேட்கலாம். பவித்ரா, விவரங்கள் என்ன? சென்னை குளத்தூர் பகுதியில் கொளத்தூர் பெருவலூர் பகுதியில் அங்கிருக்கக்கூடிய பகுதி மக்கள் சார்பில் தர்பூசணி பழங்களால் ஆன 12 அடி உயரமுள்ள விநாயகர் சிலையானது பொதுமக்கள் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கொளத்தூர் பகுதியில் மட்டும் 3 வித்தியாசமான விநாயகர் சிலைகளானது அந்த பகுதியில் இன்று பொதுமக்கள் தரிசனத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றாக 12 அடி உயரமுள்ள முழுவதுமாக தர்பூசணி பழங்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையானது இன்று பொதுமக்கள் வழிபாட்டாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு பிறகு இந்த விநாயகர் சிலையானது பூஜை செய்யப்பட்டு முழுவதும் கலைக்கப்பட்டு அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு இந்த தர்பூசணி பழங்கள் வழங்கப்படும் என்று அங்கிருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதிக அளவில் இயற்கை நலன் கருதி தற்போது பல்வேறு வித்தியாசமான சிலைகள் மற்றும் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் விநாயகர் சிலைகளை உருவாக்குவதே முக்கியமான எண்ணம் என்ற அடிப்படையில் தற்போது இது போன்ற விநாயகர் சிலைகளானது செய்யப்பட்டு வருகிறது. ஏற்கனவே காலையில் வேல்கள் கொண்டு ஐம்பொன்களால் செய்யப்பட்ட வேல்களால் ஆன விநாயகர் சிலை வைத்திருந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அதே போல இந்த கொளத்தூர் பகுதியிலேயே பல்வேறு வித்தியாசமான விநாயகர் சிலைகள் வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்த நிலையில் தற்போது தர்பூசணி பழங்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையானது இந்த பகுதி மக்களுக்கு வழிபடுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கேக்கால் செய்யப்பட்ட 5 அடி அளவிலான விநாயகர் சிலையும் இந்த பகுதியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஷாம், தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.